இந்த லாக் அப் டெத் விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? லாக் அப் டெத்து அதை எப்பவும் அனுமதிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆளை சந்தேகத்தில் பிடிச்சிட்டு வந்தோன்னா அவனை விசாரிக்கணும். அவன் நல்ல முறையில் விசாரித்தா, திறமையான முறையில் விசாரித்தா அவன் கட்டாயம் சொல்லுவான். அதுக்கு இப்போ நமக்கு நல்ல கேமராஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீ தான் செய்திருப்ப, அப்போ எங்கே நீ திருடின சொத்தை எங்கே கொடுத்தன்னு சொன்னால் அவன் சொல்லி ஆகணும். ஆனால் கிரிமினல்ஸ் நிறைய முறை ஜெயிலுக்கு போனவன், நிறைய முறை திருடினவன், அவன் சொல்ல மாட்டான். அவன் சாதாரணமாக கேட்டானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அவனுக்கு சரியான முறையில் அவனை பார்த்தா தான் கொடுப்பான். அவனை வந்து மரியாதையாக பேசிகிட்டு இருந்தால் முடியாது. அவனை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவன் அதை பயந்துட்டு அது சொல்லுவான். இது வேறு யாரையும் போலீஸ் அடிக்கக்கூடாது. இந்த கிரிமினல்ஸை ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு நம்ம மேலே கை வச்சு தான் ஆகணும். அதுதான் எல்லோரும் செய்கிறது. அது இல்லாட்டி ஒரு கேஸும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த குற்றத்தை, இந்த தப்பை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தண்டனை வழங்கணும்னு சமூக வலைதளத்தில் வைரலாக ஒரு கருத்துனா பரவிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ கட்டாயம் தண்டிக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி சாத்தாங்குளம் கேஸில் அந்த ரெண்டு பேரை தூக்கு போடணும், அல்லாட்டி ஆயுதண்டனை கொடுக்கணும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவ்வளோ இப்போ யாரையும் கொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம லா அண்ட் ஆர்டர் வித்தியாசம், எல்லாம் கலட்டாக பண்ணுறாங்க, தீட்டியை வைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, அப்போ நம்ம சுட்டு தான் ஆகணும். அது வேறு. இந்த கேஸ் விஷயமாக, அதாவது திருட்டு கேஸ் விஷயமாக அப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் உங்களிடம் ஒரு கருத்துக்கள் கேட்டு, இந்த கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த லாக் அப் டெத் விஷயம் தொடர்பாகனா நீங்கள் என்ன மாதிரியான கருத்தை முன் வைப்பீங்க? அது இப்போ அவர் நம்ம டிஜி சைலேந்திர பாபு சொல்லியிருக்கிறாரு, அதை தான் நம்மளும் சொல்லணும். நமக்கு ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் காவல்துறை தலைவராக இருக்கும்பொழுதுனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கா? நீங்கள் இருக்கும்பொழுதும் இப்போ இருந்த தமிழகத்திற்கு உண்டான வேறுபாடுகள், வித்தியாசங்கள் என்னென்னலாம் இருக்கு? நான் இருக்கிற வேலை இந்த திருட்டு கேஸை பொறுத்தவரையில் இதுதான். அதில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இப்போது ஒரு குற்றவாளியை விசாரிக்கும் பொழுது அந்த ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிக்கணுங்கிறது தொடர்பான அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எதுவும் நம்ம எது சொல்லி காட்ட வேண்டியது இருக்கா? எதுவும் பாடம் புகட்டப்பட வேண்டியது இருக்கா? இல்லை அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுக்கா? அதாவது பொறுமை வேணும். அதாவது அவனை பேசின உடனே உண்மையை சொல்ல மாட்டான், அப்போ அவனை அடிக்கக்கூடாது. நல்ல முறையில் சொல்லி நீ தான் பண்ணியிருப்ப, நீ தான் இந்த இடத்துல வந்திருக்கிற, உன் ஃபோட்டோ இதில் வந்திருக்குது, உன்னை தான் இங்கே பார்த்துருக்குறாங்க, அது முடிகிறதுக்கு முந்தி நீ அங்கே இருந்த, அவனை நல்லா அப்படி சொன்னான்னா அவன் சரின்னு சொல்லிடுவான், ஆமான்னு சொல்லிடுவான். அதனால் அதுக்காக அவனை போட்டு அடிக்க வேண்டியதில்லை. அவன் நல்ல முறையில் என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு திறமை வேணும். அந்த திறமை டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பல ஆண்டுகள் இருந்தால் நமக்கு வரும்.